ಮಾನಸಾಂ ಸ್ಫುರದಿಂದೀವರಲೋಚನಾಭಿರಾಮಾಂ ಅರವಿಂದ ಸಮಾನ ಸುಂದರಾಸ್ಯಾಂ ಅರವಿಂದಾಸನ ಸುಂದರೀಮುಪಾಸೇ. கோயம்புத்தூர் நகரத்துக்கு 17 ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்திருக்கிறேன். ஆனால் இங்கே உள்ள சிஷ்யர்களுடைய பக்தி ஸ்ரத்தைகளில் ஒரு குறையும் இல்லை என்கிறதை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்படுகிறேன். பகவத்பாத சங்கரர் சனாதன தர்மத்தை ஸ்தாபனம் செய்து அது எல்ல காலங்களிலும் பிரச்சாரத்தில் இருக்கணுங்கிறதுக்காக இந்த சித்ராம்பனாய பீடங்களை ஸ்தாபனம் செய்தார். தர்மம் என்கிறது மனுஷனுக்கு அத்தியாவசியகமானது. பிரதி ஒரு மனிதனும் தன் வாழ்க்கையில் விரும்பக்கூடியது சுகமானது. அந்த விருப்பம் எவ்வளவு தூரத்துக்கு என்று கேட்டால், எனக்கு இந்த ஜென்மத்தில் மட்டுமில்லை, எந்த ஜென்மம் வந்தாலும் அதில் எனக்கு சுகம்தான் வேணும், எந்த ஜென்மத்திலும் எனக்கு துக்கம் வேண்டாம் என்கிறதுதான் மனுஷனுடைய விருப்பம். இந்த சுகம் வேணும் துக்கம் வேண்டாம் என்கிற இந்த ரெண்டு விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் தர்மத்தை ஆச்சரணம் செய்யணும், அதர்மத்திலிருந்து தூரத்திலே இருக்கணும். இந்த தர்மாதர்மங்கள் தான் மனுஷனுக்கு சுகதுக்கங்களுக்கு காரணமாக இருக்கின்றன என்கிறது சகல வேதங்களிலும் சாஸ்திரங்களிலும் ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். மீதி விஷயங்கள் எல்லாம் நமக்கு தேவையில்லை, இந்த ரெண்டு விஷயங்களை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தர்மாச்சரணம் அது பிரதிவர்த்தனுக்கும் ஆவசியம். எவ்வளவு படிச்சிருந்தாலும் எவ்வளவு பெரிய வித்வானாயிருந்தாலும் எவ்வளவு ஸ்ரீமானாயிருந்தாலும் சக்கரவர்த்தி ஆயிருந்தாலும் தர்மத்தை மட்டும் அவன் கடைபிடிக்கத்தான் வேணும். நான் ரொம்ப படித்தவன், எனக்கு தர்மத்தின் தேவையில்லை இன்னும் யாரும் சொல்ல முடியாது. எவ்வளவு படித்தவன் ஆனாலும் அவன் தர்மத்தை ஆச்சரணம் செய்யலே என்றால் அவனுக்கு துக்கம் அங்கிறது தப்பாது. அவன் எவ்வளவு ஐஸ்வர்யசாலி ஆனாலும் அவனும் தர்மத்தை ஆச்சரிக்கத்தான் வேணும். தர்மத்துக்கு வேறு எந்த விதமான ஒரு கட்டுப்பாடு அங்கிறது இல்லை. மனுஷ சாமானியனுக்கு தர்மம் அங்கே சொல்லப்பட்டது. இந்த தர்மத்தினுடைய பெருமை எவ்வளவு இருக்குன்னு கேட்டால், அந்த தர்மம் நசிச்சு போற சந்தர்ப்பத்தில் ஸ்வயம் பகவானே இந்த பூமண்டலத்தில் அவதாரம் செய்ய வேண்டிய வரது. வேறு யாராலையும் அந்த தர்மத்தை காப்பாற்ற முடியாதுங்கிறதுக்காக பகவானே ஸ்வயமா அவதரித்து தர்மத்தை காப்பாற்றுவார் என்று சொன்னால் இந்த தர்மத்தின் பெருமை எவ்வளவுங்கிறத நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு பெரிய ஸ்தாபனம் இருக்குன்னு வச்சுங்க, அந்த ஸ்தாபனத்திலே ஆயிரக்கணக்கான ஆட்கள் வேலை செய்யற, அங்க முதல்ல எல்லாருக்கும் மேல சேர்மேங்கிறவர் ஒருத்தர், அவருக்கு கீழே இன்னொருத்தர் ஜெனரல் மேனேஜர், அவருக்கு கீழே இப்படி நிறைய பேர் இருக்க. சாதாரணமா அங்க என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் கூட கீழே இருக்கிறவ எல்லாரும் அவளே சால்வ் பண்ணிடுவா. ஆனா அந்த சேர்மனே வந்து சால்வ் பண்ணணுமானாக்கு மீது யாராலையும் சால்வ் பண்ண முடியாதுன்னு சொன்னால் அது ரொம்ப கம்பீரமான விஷயம்தான் ஆயிருக்கலாம்.
அப்பேற்பட்ட கம்பீரமான விஷயமானால்தான் அந்த சைன்மன் சுயமாக அதிலே பூந்து அதை நிவர்த்தி பண்ணுவார். அதேபோல் தர்மத்தை ரட்சிக்கிறதுக்கு பகவானே ஸ்வயம் அவதாரம் செய்ய வேண்டி இருந்தால் அப்போ அந்த தர்மம்ங்கிறது எவ்வளவு கம்பீரமானது, எவ்வளவு மகத்தானது, எவ்வளவு பவித்திரமானதுங்கிறதை நாம் புரிந்து கொள்ளலாம். பகவத்பாத சங்கருடைய அவதாரமும் இந்த தர்மத்தை சம்ரக்ஷணம் செய்வதற்காகத்தான் வந்த அவதாரம். பகவத்பாதர் வரத்துக்கு முன்னாடி இந்த நாட்டிலே ஜனங்களுக்கு தர்மத்தில் ஸ்ரத்தைங்கிறது ரொம்ப குறைந்து கொண்டு வந்தது. சங்கர விஜயத்தில் அதனுடைய வர்ணனை வரும், நசந்தியாதீனி கர்மாணி ஞாசம் வா ந கதாச்சன ஸ்ருதேபி தததி ஸ்ரோத்ரே க்ருதிரித்யக்ஷரத்வயி கதம் யஜ்ஞாஃ ப்ரவர்த்தேரன் கதம் க்ருதுபுஜோ வயம் அப்படின்னு தேவதைகள் பரமசிவனிடம் பிரார்த்தித்தார்கள். என்ன பிரார்த்தனை? இந்த நாட்டில் யஜ்ஞ யாகாதிகள் அங்கிறது சர்வதா இல்லாம போச்சு. யஜ்ஞம் ரெண்டு அக்ஷரங்களை கேட்டா எல்லாரும் காது பத்தின் விடுறா, என்னமோ ரொம்ப கேட்கக்கூடாத விஷயத்தை கேட்ட மாதிரி. ஸ்ருதி பிதகதி ஸ்ரோத்ரே கதிரித்யக்ஷரத்வயி, யஜ்ஞம்ங்கிற ரெண்டு அக்ஷரங்களை கேட்கறதுக்கு கூட யாரும் தயார் இல்லைங்கிற போது இந்த யஜ்ஞங்கள் எப்படி நடக்கும், யஜ்ஞங்கள் நடக்க இல்லை யஜ்ஞபாகங்கள் எங்களுக்கு எப்படி கிடைக்கும், எல்லாரும் ஸ்வேச்சாச்சாரத்தில் இருக்கா, ஒருத்தனும் சந்தியாவந்தனம் பண்றதுங்கிறதே கிடையாது, நித்தியகர்மானுஷ்டானம்ங்கிறது கிடையாது, யதேஷ்டாச்சாரம் அவனவனுக்கு என்ன தோன்றதோ அப்படி இருந்துகிட்டு இருக்க, பசுக்கள் ஆட்டமா ஜீவிக்கிற, இப்படி தர்மத்துக்கு சர்வதா லோபம் வந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே நீதான் வந்து இந்த தர்மத்தை காப்பாற்ற வேண்டும், வேறு யாராலையும் முடியாது அப்படின்னு தேவதைகள் பரமசிவனிடம் பிரார்த்தனை செய்த போது அந்த பரமேஸ்வரன் சுயமாக அவதாரம் செய்த ஆதிசங்கர ரூபத்தில் இந்த தர்மத்தை காப்பாற்றினான்ங்கிறது வாஸ்தவமான விஷயம். ஆதிசங்கரர் ஜனங்களுக்கு தர்மத்தின் தத்துவத்தை தெரியப்படுத்தி வேதாந்த தத்துவத்தையும் தெரியப்படுத்தி இந்த வேதாந்த தத்துவத்தை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும், அது தெரிந்து கொள்வதற்கு என்ன உரிமை வேண்டும் என்கிறதை சொல்லிக் கொடுத்தார். சங்கரர் சொன்ன வேதாந்தத்தை அத்வைத வேதாந்தம் என்று சொல்லுவோம். அத்வைத்தம் என்று சொன்னால் ஒன்னுதான், பரம்பொருள் என்கிறது ஒன்னுதான் என்று சொல்லக்கூடிய சித்தாந்தம். பரம்பொருட்கள் ரெண்டு கிடையாது, இருக்கிறது ஒரே பரம்பொருள், அது வேறு யாரும் இல்லை நான் தான் என்கிற ஒரு சித்தாந்தம். இந்த சித்தாந்தத்தை சங்கரன்னும் கண்டுபிடித்த சித்தாந்தம் அல்ல, உபனிஷத்துகளில் பகவான் வேதவியாசர் எழுதிய பிரம்மசூத்திரங்கள், பகவான் கிருஷ்ண பரமாத்மா அவருடைய பகவத்கீதை இந்த சித்தாந்தத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அதை ஜனங்களுக்கு தெளிவாக சொல்லித்தந்தார் பகவத்பாத சங்கரர். இந்த சித்தாந்தத்தை கேட்டவுடனே பல பேருக்கு சில பிரச்சனைகள், ஒரே பரம்பொருள் என்கிறேன், வேறு எதுவும் சத்தியம் இல்லை என்கிறேன், அப்போ வேறு எதுவும் உண்மை இல்லை என்று சொன்னால் இந்த பூஜைகள் எல்லாம் எதுக்கு, உண்மை இல்லை என்கிற இந்த பூஜை நீங்க செய்யற பூஜை உண்மையா பொய்யா அவன் கேட்பான். சில பூரபக்ஷி பூஜை பண்ணணும்ங்கிறேன், பூஜை எங்கிறது உண்மையா பொய்யா சொல்லுங்க, உண்மை என்ன அவங்க அத்வைத்தம் போச்சு, பொய் என்னாக்க ஏன் பூஜை பண்றேன், இந்த கேள்விகள் சங்கரர் சொன்ன அத்வைத சித்தாந்தத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் செய்யக்கூடிய கேட்கக்கூடிய கேள்விகள். சங்கரர் சொன்னார் இந்த பூஜை பக்தி உபாசனை இதெல்லாம் தேவைதான், தேவையில்லைன்னு நான் சொல்லவில்லை, ஆனால் இதெல்லாம் ஒரு லெவலுக்கு தேவை, அந்த லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதனுடைய தேவை இல்லை.
அப்ப அந்த லெவல் எது அப்படின்னு கேட்டால், எவனுக்கு அந்த அத்வைத சாட்சா்காரம் அங்கிறது வந்தாச்சோ அதுதான் அந்த லெவல். அவனுக்கு இது எதுவும் தேவையில்லை. உனக்கு அந்த அத்வைத சாட்சா்காரம் வந்தாச்சா? வரலையே. அப்போ நீ இந்த கர்மாவையும் உபாசனையும் செய்யத்தான் வேணும். ஸ்கூல்ல பையன்கள் படிக்கிறான், அவன் எஸ்எல்சி படிக்கிற வரையிலும் அந்த புஸ்தகங்கள் எல்லாம் தேவைதான். அவன் காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த புஸ்தகங்கள் தேவையில்லை. காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த புஸ்தகங்கள் தேவையில்லைன்னு நாம சொன்னால் என்ன, எஸ்எல்சி புஸ்தகங்களே வேண்டாங்கிறார் இவர் அப்படின்னு அவரை நாம் ஆக்ஷேபம் பண்ண முடியுமா? நீ எது முடிய காலேஜுக்கு போக முடியலையோ அது முடிய இந்த புஸ்தகங்கள் உனக்கு தேவை, நீ படிக்கத்தான் வேணும். யார் வேண்டான்னு சொன்னா? நீ காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் வேண்டான்னு சொல்றேன் நான். நான் இந்த லிமிட் போட்டு சொல்றேன். அந்த லிமிட்டை புரிஞ்சுக்காதுக்கு நான் எஸ்எல்சி புஸ்தகங்களை வேண்டாம்ங்கிற ஒரு வாரத்தை மட்டும் வச்சுக்கணும் நீ என்ன ஆக்ஷேபனை பண்ற? இது சரியில்லை. நீ காலேஜுக்கு இன்னும் போல, உனக்கு போக முடியலையே, இந்த புஸ்தகங்கள் நீ நன்னா படிக்கத்தான் வேணும். அதே போல் எவனுக்கு ஞான பிராப்தி ஆகலையோ அவனுக்கு இந்த துவைத்தம் எல்லாம் வேண்டியதுதான். பூஜையும் வேணும், புனஸ்காரம் வேணும், பக்தி வேணும், உபாசனை வேணும், எல்லாம் வேணும். இது எதையும் விட சொல்லலை. பகவத் பாதர் உபதேச பஞ்சகம் சொல்லியிருக்கார். அதில் முதல்ல என்ன சொன்னார் தெரியுமோ? வேதோ நித்யம் அதீயதாம் ததுதிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம். வேதத்தை படிக்கணும், வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்களை சிரத்தையோட செய்யணும். முதல்ல சொன்ன உபதேசம் அது. ததுதிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம் தேன ஈசஸ்ய விதீயதாம் அபசிதிஹி. அந்த வேதோக்த கர்மாக்களை அனுஷ்டானம் செய்வதன் மூலமாக பகவானை உபாசனை செய்யணும். என்ன கர்மாக்களை செய்வதன் மூலமாக பகவான் உபாசனை செய்யணும்? என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாக்கே, நீ வேதோக்த கர்மாக்களை ஆச்சரணம் பண்றது தான் பகவத் ஆராதனை. ஏன்னு கேட்டாக்கே, பகவானே ஒரு இடத்துல சொல்லியிருக்கார், ஸ்ருதி ஸ்மிருதி மமைவாஜ்ஞே அப்படின்னு சொல்லி. வேதமும் தர்மசாஸ்திரமும் பகவானுடைய ஆஜ்ஞா ரூபமானது. ஸ்ருதியில் இது செய்யணும் செய்யப்படாது, அந்த செய்யணும் செய்யப்படாதுங்கிறது பகவானுடைய ஆஜ்ஞை. அதுதான் வேதங்களையும் தர்மசாஸ்திரங்களையும் இருக்கிறது. எவன் இந்த வேதத்தையும் தர்மசாஸ்திரத்தையும் மீறானோ அவன் பகவானுடைய ஆஜ்ஞை தான் மீறான். பகவானுடைய ஆஜ்ஞை மீறிட்டு நான் பகவானை பூஜை பண்றான்னு என்ன அர்த்தம்? நீங்க சொல்ற வார்த்தை ஒன்னும் நான் கேட்க மாட்டேன், ஆனா உங்க மேல எனக்கு ரொம்ப மதிப்பு இருக்கு அப்படிங்கறதுக்கு என்ன அர்த்தம்? உங்க வார்த்தை ஒன்னையும் நான் கேட்க மாட்டேன், செய்ய மாட்டேன், உங்க மேல எனக்கு ரொம்ப மதிப்பு, அதுக்கு அர்த்தமே இல்லையே. அதே மாதிரி பகவான் மேல உனக்கு மதிப்பு இருக்கு, பக்தி இருக்குன்னு சொன்னால் பகவானுடைய ஆஜ்ஞையை ஆச்சரணம் பண்ணணும். இந்த ஸ்ருதி ஸ்மிருதிகள் அங்கிறது பகவானுடைய ஆஜ்ஞா ரூபமானது. ஆனத்தினாலே அந்த பகவத் ஆஜ்ஞா ரூபமான விதி நிஷேதங்களை அனுஷ்டிச்சால் அது பகவத் ஆராதனை ஆயிடும். கர்த்துக்காக பகவத் பாதர் தேன ஈசஸ்ய விதீயதாம் அபச்சித்தி அப்படின்னு சொன்னார். ஆகையாலே இந்த தர்மம் அங்கிறது பிரத்திவர்த்தனுக்கும் ஆவசியகமானது என்கிறது சங்கருடைய அத்வைத சித்தாந்தத்திலையும் அப்படியே இருக்கக்கூடியதான். அதுக்கு எந்த விதமான வித்தியாசம் இல்லை. பின்ன மீதி பேருக்கு சங்கருக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டால், சங்கர் அதுக்கு லிமிட் போட்டிருக்கார், மீதி பேர் அந்த லிமிட் போடல, அதுதான் வித்தியாசம். அந்த வித்தியாசத்தினால அந்த மீதி பேருது துவைத சித்தாந்தம் ஆயிடுத்தே விடியா? அந்த வித்தியாசம் இருந்தால் அவர்களும் அத்வைத சித்தாந்தமே ஆயிருக்கும். அதனால சங்கருடைய அத்வைத சித்தாந்தத்திலே கர்மாவுக்கு ஸ்தானம் இல்லை என்று யாரும் நினைச்சுக்கப்படாது, உபாசனைக்கு ஸ்தானம் இல்லை என்று யாரும் நினைச்சுக்கப்படாது. அப்படி இருந்தால் சங்கரையே கர்ம தர்மானுஷ்டான அவரும் தினமும் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தார், ஆன்மீகம் பண்ணிட்டு இருந்தார், மூணு வேளையிலையும் ஆன்மீகம் பண்ணிட்டு இருந்தார், இத்தனை ஸ்தோத்திர சாயத்தையே அவர் பண்ணினார்,
ஒவ்வொரு கோவிலுக்கும் போய் பகவானையும் பூஜை பண்ணார் அவர். அதனாலே நம்முடைய சனாதன தர்மத்திலே நம்முடைய சங்கரருடைய உபதேசம் செய்த அத்வைத சித்தாந்தத்திலே இந்த கர்மாக்கு ஸ்தானம் இருக்கவே இருக்கு, பக்திக்கு ஸ்தானம் இருக்கவே இருக்கு, உபாசனைக்கு ஸ்தானம் இருக்கவே இருக்கு. இது எல்லாத்தையும் நாம் மிக ஸ்ரத்தையோட செய்யணும். அநேகம் பேர் கர்மா செய்வார்கள், ஆனால் ஸ்ரத்தை இருக்காது. ஸ்ரத்தை என்று சொன்னால் என்ன? பகவத் பாதாள் சொல்லியிருக்கார், சாஸ்திரஸ்ய குருவாக்கிய சத்ய புத்தியா அவதாரணா சா ஸ்ரத்தா கதிதா சத்பிஹி யயா வஸ்து உபலப்யதே. சாஸ்திரத்திலையும் குருவாக்கியத்திலையும் அழவில்லாத நம்பிக்கை, அதுக்குத்தான் ஸ்ரத்தை என்று பெயர். நமக்கு அந்த நம்பிக்கைங்கிறது கிடையாது. அநேகம் பேர் வந்து கஷ்டத்தில் இருக்கிற போது யாரோ சொல்லுவா, நீங்க இந்த ஒரு தேவதா ஆராதனை பண்ணுங்கோ, இந்த யாகத்தை நடத்துங்கோ, உன் கஷ்ட நிவர்த்தி ஆகும். அவர் சொன்னாருங்கிறது இவன் பண்ணுவான், கஷ்டம் நிவர்த்தி ஆகாது. அப்போ அவன் சொல்லுவான், என்னமோ அவர் சொன்னார், சொன்னத்தை எல்லாம் பண்ணியாச்சு, ஒரு பலனும் கிடைக்கல. இதுதான் சொல்லுவான் அவன் சொல்ற போது, அவர் சொன்னார் அதுக்காக பண்ணினேன், எனக்கு நம்பிக்கை இருந்து நான் பண்ணல, அவர் சொன்னார்ங்கிறதுக்காக பண்ணினேன். உனக்கு நம்பிக்கை இல்லை, பலன் கிடைக்கலை. இதை பகவான் ஸ்பஷ்டமா சொன்னார், அஸ்ரத்தையா ஹுதம் தத்தம் தபஸ்தப்தம் கிருதஞ்சயது அசதித்யுச்யதே பார்த்த நச்ச தத்ப்ரேத்ய நோ இஹ. நீ ஸ்ரத்தை இல்லாமல் எந்த காரியத்தை செய்தாலும், எந்த ஹோமம் செய்தாலும், எந்த தவம் செய்தாலும், எந்த தானம் செய்தாலும், அது ஒன்னும் பலன் கொடுக்காது. ஸ்ரத்தைக்கு ரொம்பவும் பிராதான்யம் இருக்கு. அதை வச்சுதான் பகவத் பாதர் ததுதிதம் கர்ம ஸ்வனுஷ்டி சுங்கிற ஒரு உபசர்க்கம் ஸ்ரத்தையோட செய்யணும் என்கிறதுக்காக சொல்லப்பட்டது. ஸ்வனுஷ்டீயதாம், ஸ்ரத்தையோட செய், அதிலிருந்து உனக்கு பலன் கிடைக்கும். சாஸ்திரம் சொன்னது என்னைக்கும் பொய்யாகாது என்கிற ஒரு நம்பிக்கை வேணும். சாஸ்திரம் நம்முடைய நன்மைக்காக வந்தது, நமக்கு நல்லது சொல்வதற்காக வந்தது. அப்போ சாஸ்திர வாக்கியம் என்னைக்கும் பொய்யாகாது, இந்த ஒரு நம்பிக்கை வேணும். அதே போல் குரு வாக்கியம் என்னைக்கும் பொய்யாகாது, இந்த நம்பிக்கை வேணும். அதான் சங்கரர் சாஸ்திரஸ்ய குருவாக்கிய சத்திய புத்தியா அவதாரணா, அதுதான் ஸ்ரத்தை அப்படின்னு சொன்னார். இந்த ஸ்ரத்தையோட நாம் கர்மாக்களை ஆச்சரணம் பண்ணினோமானால் அவசியமா அந்த கர்மாவுடைய பலம் நமக்கு கிடைக்கும். அதனால எல்லோரும் கூட சாஸ்திரோக்தமான கர்மாக்களை ஸ்ரத்தையா ஆச்சரணம் பண்ணணும். இந்த காலத்தில் இன்னொரு பிரச்சனை, அநேகம் பேருக்கு சாஸ்திரோக்தமான கர்மாக்களை பண்ண சொல்றேன், எல்லாம் பண்றதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. கார்த்தால் எந்த ஆபீஸுக்கு போக வேண்டியிருக்கு, ராத்திரி வரத்துக்கு நாழியாருது, அதனால நீங்க சந்தியாவந்தனம் பண்ணு, உபாசனை பண்ணு, சிவ பூஜை பண்ணு, இதெல்லாம் பண்றதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. இன்னும் முன்னுக்கு போய் செலவா என்ன கேட்கறான்னு கேட்டாக்க, நம்ம கிட்ட இதெல்லாம் பழைய தர்மசாஸ்திரங்களை எல்லாம் நீங்க மாத்தி புதுசா ஒரு தர்மசாஸ்திரம் பண்ணி கொடுங்கோ, இந்த சந்தியாவந்தனம் இதெல்லாம் எங்களால பண்ண முடியாது, அதனால எங்களுக்கு என்ன முடியும்ங்கிறது ஒரு தர்மசாஸ்திரம் நீங்க எழுதி கொடுங்கோ, நீங்க பெரிய பீடாதிபதியா இருக்கேன், ஆம்பராய பீடா உங்களுக்கு உரிமை உண்டு, அது நீங்க எழுதினா அது எல்லாரும் ஏத்திப்பா, மீதி பேர் எழுதி யாரும் ஏத்திக்க மாட்டா, அதனால நீங்களே எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லு. நான் சொன்னேன், ஆதிசங்கரர் இந்த தட்சிணாமநாய பீடம் ஸ்தாபிச்சது புது தர்மசாஸ்திரம் எழுதுறதுக்கு அல்ல,
இருக்கிற தர்மசாஸ்திரத்தை எல்லார்கிட்ட அனுஷ்டானம் பண்ண வைக்கணும்ங்கிறதுக்கு தான் அவர் இந்த பீடம் ஸ்தாபனம் பண்ணினார். புது தர்மசாஸ்திரம் எழுதுறதுக்கு ஸ்தாபனம் பண்ணல. ஏன்னா தர்மத்தினுடைய ஸ்வரூபத்தை நாம் மாற்ற முடியாது, அதுதான் விஷயம். தர்மத்தின் ஸ்வரூபத்தை நாம் மாற்ற முடியாது. தர்மம் என்னைக்கும் ஒரு போலயே இருக்கும். சத்தியம் வதான்னு சொல்லியிருக்கு, உண்மை சொல்வது தர்மம் என்று சொல்லி. என்ன ஒரு காலத்தில் பொய் சொல்றதும் தர்மம் ஆயிடுமோ? தர்மத்தினுடைய ஸ்வரூபம் மாறக்கூடியதாயிருந்தால் உண்மை சொல்றது அந்த காலத்து தர்மம், இந்த காலத்துக்கு பொய் சொல்றதும் தர்மம் அப்படின்னு யாராவது சொல்லலாமோ? இல்ல அந்த மாதிரி பொய் சொல்ற தர்மம்னு நான் சொல்லலாமோ? அதனால தர்மத்தினுடைய ஸ்வரூபம் என்னைக்கும் மாறக்கூடியதில்லை. அப்போ இவ கேக்குறப்ப எங்க கேள்விக்கு ஜவாப் வரலையே, எங்களுக்கு அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கோமே, எங்களுக்கு என்ன அதுக்கு சொல்லி? நான் சொன்னேன், சாஸ்திரத்தில் முக்கியபக்ஷம் கவுணபக்ஷம் ரெண்டு பட்சம் சொல்லு. 1008 காயத்ரி ஜபம் பண்ணுங்கிறது முக்கியபக்ஷம். அது அந்த காலத்தில் பண்ணிட்டு இருந்தா, திருக்காலங்களிலையும் பண்ணிட்டு இருந்தா, அவளுக்கு அப்படி டைம் கிடைச்சிட்டு இருந்தது. நீங்க சொல்றீங்க எனக்கு அவ்வளவு டைம் கிடைக்கிறது இல்லைன்னு சொல்லு. பரவாயில்லை, கவுணபக்ஷமாக 108 காயத்ரி பண்ணுங்கோளு. 1008 பண்ண முடியல, என்ன ஒண்ணும் பரவாயில்ல, 108 பண்ணினாலும் போரும்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. அதுவும் பண்ண முடியல, எனக்கு 32வது பண்ணுங்கோள்னு சொல்லிருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? சஞ்சாவனத்தை விடறதுக்கு ஏதாவது வழி உண்டான்னு கேட்கிறேன். அதுக்கு மட்டும் வழி கிடையாது, தீர்மானமா சொல்றேன். உனக்கு உபநயனமாய் விதிவத்தா உனக்கு பிரம்மோபதேசம் ஆனத்துக்கு அப்புறம் நீ கடைசி முடிய சந்தியாவந்தனத்தை செய்யத்தான் வேணும். அது யாரும் கூட எனக்கு சந்தியாவந்தனம் நான் செய்ய முடியாது, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லப்படாது. அப்படி சொன்னா அது ரொம்ப தவறாயிடும். அது சமயம் ஜாஸ்தி கிடைக்கல, எங்க இருக்கிற சமயத்தில் எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவு செய்யலாம். எனக்கு கொஞ்சம் கூட டைமே கிடைக்கிறதில்லை அப்படின்னு நீ சொன்னால் அது மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன். உங்களுக்கு டிவி பார்க்கறதுக்கு டைம் கிடைக்கிறது, பேப்பர் படிக்கிறதுக்கு டைம் கிடைக்கிறது, வம்படிக்கிறதுக்கு டைம் கிடைக்கிறது, சஞ்சாவனத்துக்கு மட்டும் டைம் கிடைக்கிறது இல்லை. இது யாராவது நம்ப முடியுமா? நம்ப முடியாது. அதுக்கு உங்க மனசுல என்ன இருக்குன்னு கேட்டாக்க, சந்தியாவந்தனம் பண்றதுக்கு மனசு இல்லை. அதுக்காக இந்த காரணங்கள் எல்லாம் சொல்றேன். இங்க கன்னடத்தில் ஒரு பழமொழி உண்டு, மனசு இருந்தா மார்க்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. உனக்கு ஸ்ரத்தை வேணுமே தவிர இந்த மீதி காரணங்கள் இது எதுவும் சரியானதில்லை. அதனால நாம் மனிதர்களாக பிறந்திருக்கிறோம். இன்னொரு விஷயம் நாம் கவனிக்கணும், இந்த மனித பிறவி என்கிறது ரொம்ப துர்லபமானது. எத்தனையோ லட்சம் பிராணிகள் இருக்கு, அந்த அது மாதிரி நம்மளும் அந்த பிராணியா பிறந்திருந்தால் நாம் என்ன தர்மத்தை ஆச்சரணம் பண்ண முடியுமா? பண்றதுக்கு நமக்கு உறுதி இருக்குமா? யோக்கியத்தை இருக்கா? எவ்வளவு பெரிய பிராணி யானை ஆனாலும் கூட அதுக்கு நம்மளை விட எவ்வளவோ பங்கு பலம் இருக்கு அதுக்கு. ஆனா அதுக்கு தர்மானுஷ்டானம் பண்ண முடியுமா? அது பகவத் ஆராதனை பண்ண முடியுமா? யானை ஜென்மம் வந்தாலும் சிங்கம் ஜென்மம் வந்தாலும் நமக்கு தர்மானுஷ்டானம் பண்றதுக்கு மாத்திரம் யோக்கியத்தை இல்லையே. அந்த யோக்கியத்தை இந்த நரஜென்மத்தில் தானே இருக்கு. அப்போ இப்ப ஏற்பட்ட தர்மானுஷ்டானம் பண்ணக்கூடிய யோக்கியத்தை இருக்கும் நரஜென்மம் நமக்கு பிராப்திச்சிருக்கிற போது இந்த ஜென்மத்தை வீணாக்கி கொண்டோமானால் திரும்ப இந்த ஜென்மம் கிடைக்கும் என்கிற ஏதாவது நிச்சயம் உண்டா? ஒரு நிச்சயமும் கிடையாது. திரும்ப எந்த ஜென்மம் வருமோ யாருக்கு தெரியும்? இந்த மனுஷ ஜென்மம் தவிர வேற ஏதாவது ஜென்மா வந்தா அப்ப ஒன்னும் பண்ண முடியாது. அதனால இந்த மனுஷ ஜென்மத்தினுடைய ஒரு பெருமையை தெரிந்து கொண்டு இந்த மனுஷ சரீரத்தை சார்த்தகமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தர்மானுஷ்டானம் ஒரே மார்க்கம் அங்கத்தை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும்.
அதுக்காகத்தான் இந்த தர்மத்தை காப்பாற்றுவதற்கு பகவான் அவதாரம் பண்ண வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுறது. ஆகையால் பகவத்பாத சங்கரர் இந்த தர்மத்தை காப்பாற்றுவதற்காக, இந்த தர்மம் எல்லா காலங்களிலும் ஆச்சரணத்தில் இருக்கணுங்கிறதுக்காக இந்த சித்ராம்பனாய் பீடங்களை ஸ்தாபனம் பண்ணினார். ஆகையால் இந்த தட்சிணாம்பனாய பீடம் இந்த தர்ம பிரச்சாரம் செய்ய வேண்டும், ஜனங்களுக்கு தர்மத்தில் ஸ்ரத்தையை அதிகமாக்க வேண்டும், எல்லோரும் தார்மிகர்களாக ஆகும்படி செய்ய வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் இந்த தட்சிணாம்பனாய பீடம் பகவத்பாதாளால் ஸ்தாபிக்கப்பட்டது. இந்த பீடத்தின் அதிபதிகள் சுரேஸ்வராச்சாரியர் இருந்து ஆரம்பிச்சு எங்க குருநாதர்முடைய எல்லோரும் சிஷ்ய சஞ்சாரம் செய்து, சிஷ்யர்களுக்கு தர்ம பிரபோதம் செய்து, சிஷ்யர்களுக்கு மகோபகாரம் செய்தார்கள். எங்க குருநாதர் அபிநவ வித்யாதீர்த்த மகாஸ்வாமிகள் நம்ம பாரத தேசம் முழுவதும் தெற்கும் வடக்கும், உத்தர பாரதத்திலையும் தட்சிண பாரதத்திலையும் விசேஷமாக சஞ்சாரம் செய்து, எல்லா இடங்களும் தர்ம பிரச்சாரம் செய்து, சிஷ்யர்களுக்கு பரமானுகிரகம் செய்தார்கள். எங்க குருநாதரின் அனுகிரகத்தினால், அவருடைய கிருபையினால், அவருடைய அருளால் நான் இந்த தர்ம பிரச்சார காரியத்தை யசாசக்தி செய்து கொண்டிருக்கிறோம். கோயம்புத்தூர் நகரத்துக்கு எங்க குருநாதரும் எங்க பரமகுருநாதரும் பரமேஷ்டி குருநாதரும் இங்கே வந்து இங்கே இருந்து இங்கே இருக்கும் மகாஜனங்களுக்கு பரமானுகிரகம் செய்ததாக மனத்தில் இருக்கும் ரிகார்டுகள் ஸ்பஷ்டமாக சொல்லுகிறது. எங்க குருநாதரை அநேகம் பேர் பார்த்திருக்கிறீர்கள், எங்க பரமகுருநாதரையும் பார்த்தவர்கள் இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க பார்த்தீங்க, இங்க வந்தப்ப பார்க்கலையே நீங்க, அவர் கோயம்புத்தூர் வந்தப்போ பார்த்தது, கே வி நாராயணசாமி முதலானவர்கள் பார்த்தார்கள். 1927 அவர் கோயம்புத்தூருக்கு வந்த சமயத்தில் அப்போ அவரை தரிசனம் பண்ணினவர்கள். இப்ப நாராயணசாமிகள் சொல்லிட்டு இருந்தார், பெரிய சன்னிதானம் இந்த கோயம்புத்தூருக்கும், ஏன் கோயம்புத்தூர் பெயர் வந்ததுன்னு கேட்டாக்க, கோயமாத்மா என்கிற விசாரம் எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருந்தா, அதனால கோயம்புத்தூர் என்கிற பெயர் வந்தது. உபனிஷத்துகள் கோயமாத்மாங்கிற வாக்கியம் இருக்கு, ஆத்மஸ்வரூபம் என்ன அங்கிறது. இவ எல்லாரும் கோயமாத்மாங்கிற விசாரம் பண்ணின்றதுனால கோயம்புத்தூர் என்கிற பெயர். அதாவது இங்கே இருக்கிறவர்களுடைய ஆஸ்திக்யம் தர்மஸ்ரத்தையும் அந்த அளவில் இருந்தது என்கிறது. அப்படி எங்க குரு பரம்பரை இந்த கோயம்புத்தூர் விஷயத்திலே மிக விசேஷமான ஒரு அபிமானமும் வாத்சல்யமும் வைத்துக் கொண்டிருந்தது. அதே அபிமானத்தோடையும் வாத்சல்யத்தோடையும் நான் இங்க வந்தேன். உங்களை எல்லாரையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் இப்போ சிங்கேரியிலிருந்து எங்கேயும் யாத்திரை செய்வதாக அபிப்பிராயம் இல்லை. சிங்கேரியிலேயே இருந்து அத்தியன அத்தியாபனங்கள் செய்து தப்போனுஷ்டானம் செய்து கொண்டிருக்கணும்ங்கிறது தான் அபிப்பிராயம். ஆனால் சிஷ்யர்களுக்கு ரொம்ப அபிப்பிராயம் இருக்கு, ஆச்சாரியர்கள் ஒரு தடவை சஞ்சாரத்துக்கு வரணும், எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணம்னு சொல்லி. எனக்கும் 60 வயசு ஆயிடுத்து, ஒரு தடவை இங்கெல்லாம் வந்துட்டு போனோம்ங்கிற ஒரு பாவம் எங்க குருநாதருடையவும் சாரதா பரமேஸ்வரியின் ஆதேசத்தினால, அவளுடைய உத்தரவுனால இந்த யாத்திரைக்கு நாம் பெறப்பட்டிருக்கோம். சாரதா பரமேஸ்வரியும் எங்க குருநாதரும் உத்தரவு செய்து ஒரு தடவை போயிட்டு வா அப்படின்னு சொல்லி, அவ உத்தரவின் பேரில் நான் பெறப்பட்டேன். பெறப்பட்டு மத முதல்ல கோயம்புத்தூருக்கு வர வேண்டியது. இங்கே வந்து இங்கே கோயில் கும்பாபிஷேகம் நடந்தும் ரொம்ப நாள் ஆயிடுத்து, கோயில் கும்பாபிஷேகமும் செய்யணும் என்கிற ஒரு அபிப்பிராயம். அதே சமயத்தில் இந்த வர்த்தந்தி என்கிறதும் வந்துடுத்து, ராமநவராத்திரியும் இதே சமயத்தில் வந்துடுத்து, இந்த எல்லாத்தையும் இந்த கோயம்புத்தூர்ல நடத்தி அப்புறம் இங்கிருந்து அடுத்ததாக காலடி மூலக்கமாக போகலாம் அப்படின்னு யோசனை பண்ணினேன். இங்க எல்லாரும்
ரொம்ப விசேஷமான ஏற்பாடு செய்தீர்கள். 17 வருஷத்துக்கு அப்புறம் ஆச்சாரியால் வரா, அவரை தரிசனம் பண்ணணும், அவருடைய ஆசீர்வாதம் வாங்கணும், அவருக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு பாவத்திலே நீங்க எல்லாரும் இருக்கீர்கள். அனைவருக்கும் ஆசீர்வாதம் பண்றேன். பகவான் உங்களுக்கு தர்மத்திலே விசேஷமான ஸ்ரத்தையும் ஆசக்தியும் கொடுத்து எல்லோரும் தர்ம மார்க்க அனுயாயிகளாக செய்து எல்லோருடைய ஜீவனத்தை பவித்திரமாக்கட்டும் என்று பகவானை பிரார்த்தனை செய்கிறேன். இந்த சமயத்திலே இந்த சாரதாலயம் எப்படி வந்தது, இந்த சாரதாலயத்தை காரணமானவர்கள் யார், இது எல்லாத்தையும் நாகசுப்பிரமணியம் அவர்கள் சொல்லிவிட்டார். அதனால் அதை நான் திரும்ப சொல்ல வேண்டிய தேவையில்லை. யாரெல்லாம் இது காரணகர்த்தாக்களா இருந்தார்களோ அவர்கள் எல்லாரும் அந்த சாரதையின் பரிபூர்ணமான கிருபைக்கு பாத்திரமானவர்கள் என்கிறதை சொல்லி, இப்போ தர்மாதிகாரியா இருக்கும் சிஜிவி அவர்கள் ரொம்ப வயசியா இருந்தும் கூட ரொம்ப உற்சாகத்தோடையும் ரொம்ப ஒரு ஆசக்தியோடையும் இந்த காரியத்தை ஈடுபட்டிருக்கிறார். அவருக்கு கூட இருக்கிறவர் எல்லோரும் கூட அவருக்கு மிக ஒத்தாசையிலே பத்தாசி பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லோருடைய முயற்சினால இந்த காரியக்கிரமங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது. அதற்கு உங்களுக்கு எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை செய்து இந்த பாஷணத்தை இங்கே உபசம்ஹரிக்கிறேன். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ்.